தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு அதாவது எல்பிஜி சிலிண்டர் விலை 6.52 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30 நள்ளிரவு முதல் மானிய விலை சிலிண்டர் தலைநகர் டெல்லியில் 500 ரூபாய் 90 பைசாவுக்கு கிடைக்கும். இது இப்பொழுது வரை சிலிண்டருக்கு 507 ரூபாய் 42 பைசா என்று இருந்து வருகிறது. இந்நிலையில் விலையை குறைத்துள்ளதாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. மானியமில்லாத எல்பிஜி சிலிண்டர் விலை சிலிண்டர் ஒன்றுக்கு ₹133 என்று கடுமையாக குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜூன் மாதத்திலிருந்து சமையல் எரிவாயு விலை தொடர்ந்து 6 மாதங்களாக விலை உயர்த்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த உயர்வுகளை அடுத்து சிலிண்டர் ஒன்றுக்கு ₹14.13 உயர்வு கண்டது. கடைசியாக நவம்பர் 1 தேதி எல்பிஜி சிலிண்டர் விலை ₹2.94 அதிகரிக்கப்பட்டது. இதையடுத்து டெல்லியில் மானியமில்லாத சிலிண்டர் விலை ₹809.50 என்று இன்று நள்ளிரவு முதல் விலை குறையும் என்று அறிவிக்கப்பட்டது. மானிய விலை சிலிண்டரை பொறுத்தவரையில் மானியங்கள் நேரடியாக பயனாளர் வங்கி கணக்கில் அனுப்பப்படுகிறது. இது மாதா மாதம் மாற்றமடையும். ஏனெனில் சர்வதேச சந்தைக்கேற்ப விலை ஏற்றங்களை வைத்துதான் இது மாற்றமடையும். சர்வதேச விலைகள் அதிகரிக்கும் போது மானியத்தை அரசு அதிகரிக்கும். சர்வதேச விலைகள் குறையும் போது வழங்கப்படும் மானிய தொகையும் குறையும். வரி விதிகளின்படி எல்பிஜி மீதான ஜிஎஸ்டி வரி சந்தை விலையில் தான் கணக்கிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. விலையில் ஒரு பகுதியை மானியமாக வழங்க அரசு முடிவெடுத்தாலும் வரி சந்தை விலைகளிலேயே செலுத்தப்பட வேண்டும். மானிய விலையில் சிலிண்டர் வாங்குபவர்கள் கணக்கில் டிசம்பர் மாதம் சிலிண்டர் ஒன்றுக்கு ₹308.60 மானிய தொகையாக செலுத்தப்படும். இதுவே நவம்பரில் ₹439.66 இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம தமிழ் டெக் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.